ஃபர்ஸ்ட் ரெண்டு சாங்ஸ் கொடுக்குறேன், அதை நீ கம்ப்ளீட் பண்ணு. அப்படியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் சாங்ஸ், இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபைண்ட் த carbon and oxygen combined into the ratio to form carbon dioxide. How much oxygen is required? ப்ராப்ளம் நம்பர் என்னது இது? ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் கிராம்ஸ் சாம்பிள் ஆஃப் அ காம்பவுண்ட் ஆஃப் ஆக்சிஜன் boron and 0.144 grams of oxygen. Calculate the percentage composition of the compound. என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? பெர்சன்டேஜ் காம்போசிஷன் கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன எல்லாம் கிவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ கிவன் வந்து 0.24 கிராம்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஃபுல் காம்பவுண்டோட வெயிட் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் எவ்வளோ? மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து 0.24 கிராம்ஸ். அந்த காம்பவுண்ட்ல என்னெல்லாம் இருக்கா? அந்த காம்பவுண்ட்ல ஆக்சிஜனும் போரானும் இருக்கு. போரானோட மாஸ் வந்து தனியா கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் போரான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் போரான் இஸ் ஈக்குவல் டு 0.096 கிராம்ஸ். அண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 0.144 கரெக்டா? மாஸ் ஆஃப் த போரான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.096.
divided by mass of the compound வந்து 0.24 into 100. So into 100 மேல பண்ணனும்னா இது என்ன ஆகும், 9.6 divided by 0.24 அப்படின் மாறும். கரெக்டா? So இந்த decimal remove பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கீழே டெசிமல் ரெண்டு பாயிண்ட் தள்ளணும்னா இன்டூ 100 இன்டூ 100 போட்டு ஓகேவா. ஸோ என்ன ஆகும், இது வந்து 0.24 இன்டூ 100 வந்து 24 ஆயிடும், 9.6 இன்டூ 100 வந்து 960 அப்படின்னு மாறிடும் ஓகேவா. ஸோ இப்போ டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 212 ஆர் 2 4s are 8, balance 1, 2 8s are 16, 4 18, 12 1s are 12, 4s are 48, 0. So, எத்தின percentage வருது? 40%. இது வந்து percentage of boron. Percentage of oxygen எப்படி calculate பண்ணலாம்? Mass of oxygen by mass of compound. Okay, வா. So, calculate பண்ணு பார்க்கலாம். Percentage of oxygen is equal to mass of oxygen divided by mass of the compound into 100. So mass of oxygen is 0.144 divided by mass of the compound is 0.24 into 100. So 0.144 into 100 வந்து நமக்கு 14.4 கிடைக்கும், divided by 0.24. இந்த பாயிண்ட ரிமூவ் பண்றதுக்கு into 100 into 100 ஓகேவா. புரியல, into 10 பண்ணா ஒரு பாயிண்ட் தான் தள்ளி போகும், கீழேயும் மறுபடியும் 2.4 ஆகும் ஓகேவா. ஸோ அதனால இன்டூ 100 போட்டோம்னா ரெண்டு பாயிண்ட் தள்ளி போகும். ஸோ நமக்கு 24 மேல வந்து 144 ரெண்டு பாயிண்ட்ன்றதுனால 0.1440 அப்படின்னு மாறும் ஓகேவா. ஸோ 12 டேபிளில் போகும், 12 டூஸ் ஆர், 12 120s ஆர், 2 ஒன்ஸ் ஆர், 2 60s ஆர். ஸோ 60%, percentage of oxygen is equal to 60%. இப்படி கால்குலேட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி 100 - 40 போட்டோம்னா ஆக்சிஜனோடது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும், 100 - 40 60. ஏன்னா டோட்டல் பெர்சன்டேஜ் எப்பவுமே என்ன வரணும், 100 தான் வரணும் ஓகேவா. ஸோ 100 - 40 இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் வந்து தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் விச் டேக் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். They are very small in size. Size of the atom வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா, size of the atom is called as atomic radius. Size of the atom is called as atomic radius. It is measured in, யூஸ்வலாக லென்த்த வந்து சென்டிமீட்டர் மீட்டர்னு மெஷர் பண்ணுவோம், அட்டாமிக் ரேடியஸ் வந்து இஸ் மெஷர்ட் இன் நானோமீட்டர். நானோமீட்டர்ஸ்னா எம் ஓகே. 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே. So
atoms can be seen with the help of scanning tunneling microscope. Scanning tunneling microscope. In the microscope, we can see the atom. Okay. Next one, the atomic mass. இப்போ நான் வந்து ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுல ஒரு 1 கிலோ ஸ்டோன் வைக்கிறேன். 1 கிலோ வெயிங் ஸ்டோன் இருக்கும்ல, அந்த ஸ்டோன் வைக்கிறேன். இந்த சைடு வந்து நான் வந்து ஆப்பிள் மெஷர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ 1 கிலோக்கு எத்தனை ஆப்பிள் வரும் அப்படின்னா வந்து 3 ஆப்பிள் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். 3 ஆப்பிள் வந்து 1 கிலோ. ஸோ 3 ஆப்பிள்ஸ் வந்து எத்தனை கிலோ வருது? 1 kg அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த 1 kg ஸ்டோன் வந்து காணாம போயிடுச்சு. இந்த 1 kg ஸ்டோன் வந்து என்ன ஆயிடுச்சு? எனக்கு காணாம போயிடுச்சு. இப்போ நான் வந்து 1 kg ஆரஞ்சு எடுக்கணும். அதே மாதிரி 1 kg கிரேப்ஸ் எடுக்கணும். ஆனா என்கிட்ட 1 kg ஸ்டோன் இல்லை. நான் எப்படி எடுக்கலாம் வெயிட்டு? ஸோ இந்த 3 ஆப்பிள் வந்து 1 kg கரெக்டா? ஸோ இந்த 3 ஆப்பிளை வந்து 1 kg ஸ்டோனாக வச்சு நான் வந்து இந்த ஆப்பிளை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆரஞ்சோட வெயிட்டை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கிரேப்ஸோட வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரூட்டோட ஹெல்ப்பால் நான் வந்து இன்னொரு ஃப்ரூட்டோட வெயிட்டை எடுக்கிறேன். அதே மாதிரி தான் ஆட்டமும். ஆட்டமோட மாஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அனதர் ஆட்டம். ஓகே. So the mass of the atom is calculated with the help of mass of atom is calculated with the help of another atom. So நம்ம ஃப்ரூட் எக்ஸாம்பிள் சொன்னேன் கரெக்டா? ஸோ ஆரஞ்ச் கிரேப்ஸ் அந்த ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் வெயிட்டை வந்து எந்த ஃப்ரூட்டை வச்சு நான் எடுத்தேன்? ஆப்பிளை வச்சு எடுத்தேன். அதே மாதிரி ஆட்டம்ஸ்க்கு வந்து எதை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார்பன் இஸ் டேக்கன் ஆஸ் த ரெஃபரன்ஸ் எலமெண்ட். ஓகேவா? கார்பன் வந்து இஸ் டேக்கன் ஆஸ் த ரெஃபரன்ஸ் எலமெண்ட். கார்பனை வச்சு நம்ம மற்ற ஆட்டம்ஸோட வெயிட்டெல்லாம் வந்து எடுக்க போகிறோம். கார்பனோட மாஸ் வந்து 12 grams. கார்பனோட மாஸ் வந்து என்னது? 12 grams இல்லாட்டி 12 units அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆட்டமோட மாஸ் என்ன இருக்கும்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்வல் டு 1/12 into மாஸ் ஆஃப் கார்பன். 1/12 into மாஸ் ஆஃப் கார்பன். ஓகேவா? ஸோ 1 atomic மாஸ் யூனிட். இதோட டெஃபினேஷன் கேட்பாங்க. 1 atomic மாஸ் யூனிட்டோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இந்த ஈக்குவேஷனை அப்படியே வந்து டெஃபினேஷனாக எழுதுறோம். 1 atomic மாஸ் யூனிட் என்னது? 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். 1/12 ஆஃப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஓகேவா? இதுதான் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே.
சோ எல்லா எலமெண்ட்ஸும் வந்து எல்லா எலமெண்ட்ஸோட மாஸும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க வித் தி ஹெல்ப் ஆஃப் தி கார்பன். ஓகே, சோ தி மாஸ் ஆஃப் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆர் கால்குலேட்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் கார்பன். மாஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் ஆல் அதர் ஆட்டம்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் by comparing them with carbon. மாஸ் வந்து இன்னொரு ஆட்டம் வச்சு கால்குலேட் பண்றோம், கரெக்டா? சோ அதனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா மாஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அவுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அனதர் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அவுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அனதர் எலமெண்ட். ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் வந்து எப்படி வந்து நேச்சர்ல இருக்கும், ஓகேவா? ஒரு ஆட்டம் வந்து எப்பவுமே தனியா இருக்காது, ஓகேவா? ஆட்டம் வந்து எக்ஸிஸ்ட் இன் டூ ஃபார்ம்ஸ். என்னென்ன டூ ஃபார்ம்ஸ் அப்படின்னா, த ஆட்டம்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் அஸ் அயான்ஸ், நெக்ஸ்ட் வந்து த ஆட்டம்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அயான்ஸ்னா என்னென்ன டீட்டெயிலாக படிப்போம், மாலிக்யூல்ஸ்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக படிப்போம், ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபோட்டோன் ஆன்சர், ஓகே?